Hi friends, welcome to Tulukumutta channel. So in the video la ennoda cooking skill la pathinga appadina paasi parppu payasam da seiya poren. So paasi parppu payasam seiyadhukana thevayana porukal appdin paakumbodhu rendu ingredients da onnu vandu javarsi paasi parppu inippukku vandu vellam appuram elaka mundri parppu kismis sari vaanga video paakalam video paathittu Tulukumutta channel ku subscribe pannunga. First paasi parppa varuthukalam. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் பாசிப்பருப்பை போட்டு மிதமான சூட்டில் லைட்டாக பொன்னிறமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கலாம். ஸோ வறுத்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுவணும். ஸோ பாசிப்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறம் கழுவியே ஆகணும். லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, வறுத்துருங்க. அதை வந்துட்டு கருக விட்டுறக்கூடாது, கருக விட்டால் பாயாசம் கசப்பாயிடும். ஸோ பாசிப்பருப்பும் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் என்ன செஞ்சுட்டேங்க அப்படின்னா வறுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே வேக போட வேண்டியதான். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஊற்றுங்க. நான் இதில் எடுத்துக்கிட்ட அளவு அப்படின்னு பார்க்கும்போது 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் வந்துட்டு ஜவ்வரிசி. ஸோ அதுக்கு ஒரு சம்பு தண்ணி என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஊற்றியாச்சு. அதில் நம்ம பாசிப்பருப்பு அப்புறம் வந்துட்டு ஜவ்வரிசியை வந்துட்டு வேக போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே பாசிப்பருப்பை என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அலசியாச்சு. ஸோ அலசினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டாச்சு, ரெண்டாவது வந்துட்டு ஜவ்வரிசி போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா வேக விடலாம். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஜவ்வரிசி ஓவராக குழஞ்சிரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா வேக விடுங்க. ஸோ வேக விட்டுட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா குழஞ்சி போயிடக்கூடாது, மேக்ஸிமம் அது குழையாது. ஆனால் நம்ம வந்துட்டு எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நல்லா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வெந்திருக்கும். லைட்டாக தட்டி பிசைஞ்சு விட்டாலே என்ன செஞ்சுற மாதிரி இருக்குது அப்படின்னா மசிஞ்ச மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், அது வந்துட்டு வெந்திருக்கும். ஸோ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு அதில் இந்த முந்திரி பருப்பு அப்புறம் வந்துட்டு இந்த திராட்சை பழம் உள்ள அந்த காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கலாம். ஸோ அதை வறுத்து அப்படியே வெந்துட்டுருக்கக்கூடிய அந்த பாயாசத்தில் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போட்டுடலாம். ஸோ அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது அதிகமாக வறுத்தோம் அப்படின்னா கருகிரும். ஸோ முதல்ல வந்துட்டு நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பை போட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச திராட்சையை வந்துட்டு போட்டு வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப முக்கியமாக வந்துட்டு எதுவுமே கருகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, கருகுனா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. ஸோ விதமான சூட்லேயே வந்துட்டு அந்த இது வந்துட்டு பொறிஞ்சு வரும், அப்படியே பலூன் மாதிரி பொறிஞ்சு வந்த உடனே எடுத்து என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா நம்ம வெந்துட்டுருக்கக்கூடிய அந்த பாயாசத்தில் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா கொட்டிவிடுங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு போட போகிறோம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, இதை வந்துட்டு கொட்டியாச்சு. இதில் நெய், திராட்சை, அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு. ஸோ அடுத்ததாக இடித்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய், வாசனைக்கு ஏலக்காய். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன போட போகிறோம் அப்படின்னா வெல்லம். சீனிக்கு பதில் வெல்லம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தில், ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சீனியை காட்டிலும் வெல்லம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வெல்லத்தை உடச்சி வச்சுக்கோங்க. உடச்ச வெல்லத்தை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பாயசத்துக்குள்ளே என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு. போட்டு நல்லா என்ன பண்ண வேண்டியதான் அப்படின்னா கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கரைஞ்சதுக்கு அப்புறம் பாயசத்தை ரெடியாக சுட சுட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த பாயாசம் செய்கிறதுல. பாசிப்பருப்பை வறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பருப்பு ப்ளஸ் ஜவ்வரிசியை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வேக விட்டுடுங்க. வேக விட்டதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் வந்துட்டு இந்த திராட்சை இது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய், கடைசியாக வந்துட்டு வெல்லம் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ பாயாசம் ரெடி. இதை எடுத்து எங்கே பண்ணியாச்சு, சாமிக்கு படைச்சி கார்த்திகை தீபத்துக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு பாயாசம் தான் இந்த வருஷம் ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துருக்குமுண்ட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.